Students, பாருங்க இதை வந்து என்ன பண்ணிக்கணும் subtract பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பெரிய நம்பர் என்னது 4.97 அதே மாதிரி இங்க என்னது 2.85 இது ரெண்டத்தையும் என்ன பண்ணணும் subtract பண்ணணும் ரைட் சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ் 7 மைனஸ் 5 என்னது 2 அதே மாதிரி 8 மைனஸ் சாரி 9 மைனஸ் 8 1 4 மைனஸ் 2 என்னது 2 இது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கிங்க இது வந்து டெசிமல் நம்பர் ஒன்ஸ் டென்ஸ் வந்து இங்கே எழுதணும் ஆக்சுவலாக வந்து இது என்னது ஒன்ஸு இது வந்து டென்த்து இது வந்து ஹண்ட்ரட்த்து ஸோ எழுதி போட்டுக்கோங்க தட்ஸ் ஆல் ஏன்னா மைனஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியுங்கிறதுக்காக ஓகே ஓகே அடுத்தது அதே மாதிரி இதுவும் தான் அடுத்தது 12.7 சைபர் போட்டுக்கோங்க அடுத்தது 3.009 இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து 6 ஆகிடும் இது 10 ஏன்னா 0லேருந்து 9 போகாது ஸோ 10 மைனஸ் 9 என்னது 1 0 மைனஸ் 6 6 அதே மாதிரி இங்கே 0 இங்கே வந்து என்னது 12 ஆயிரும் 12லேருந்து 3 போச்சுன்னா 9 ஸோ 0 மைனஸ் 0 0 ரைட் இப்போ என்னது 9.61 அதுதான் இதோடைய ஆன்சர் ஸோ இதுக்கு முன்னாடி 12 பார்த்தா இப்போ வந்து 13 அடுத்தது அதே மாதிரி சப்ட்ராக்ஷனும் எல்லாமே இந்த மூணுமே வந்து என்னது சிம்பிள் கொஸ்டின் தான் அதனால தான் என்ன பண்ணிட்டோம் ஒட்டுக்காக பார்த்துட்டோம் ஸோ 86.9 ஸோ என்ன பண்ணிக்கணும் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 0 போட்டுக்கணும் அதே மாதிரி 32.042 பாருங்கள் இங்கேயும் 0 போட்டுக்கலாம் இங்கேயும் 0 போட்டுக்கலாம் ஸோ எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்க வேண்டியதான் ஸோ இது வந்து என்னது ஒன்ஸு இது வந்து டென்ஸு இது டென்த்து இது ஹண்ட்ரட்த்து இது தௌசண்ட்ஸ்த்து மேலே எழுதிக்கிங்க ஓகே அது எழுதணும்னு அவசியம் இல்லை சரி ரைட் 8 இது 9 இது 10 ரைட் 10லேருந்து 2 போச்சுன்னா 8 9 4 போச்சுன்னா 5 8 0 8 மைனஸ் 0 8 டாட்டு 6 மைனஸ் 2 4 8 மைனஸ் 3 5 ஸோ தட்ஸ் ஆல் ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த மூணு சம் முடிஞ்சு ஸோ ரொம்ப ஈஸி தான் நீங்கள் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க ஓகே தேங்க்யூ